Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு வந்திருந்த சாமந்தி பூ கலெக்ஷன்ஸ் அதுல என்னென்ன கலர் இருந்ததுன்னு பாத்தங்க. இன்னைக்கு நம்ம நர்சரில பாத்தீங்கன்னா நியூவா பிளான்ட்ஸ் ஃப்ளவரிங் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. அதுல இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் பத்திங்க. நீங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு ஸ்பெஷலான பிளான்ட்டை பத்தி சொல்ல போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பூனா வெரைட்டி செம்பருத்திகளில் பெரிய பூவாக பூத்து கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரகங்கள் தாங்க. அதில் முதல்ல பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கலர். இந்த வெள்ளைக்கலர் செம்பருத்தியோட மொட்டு பாருங்கள், மேலே லைட் எல்லோ ஷேடிங் வந்திருக்கு. பட் பூ பூக்குறப்ப பாருங்கள் நல்ல பால் வெள்ளை கலரில் தான் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மஞ்சளுங்க. இது பாருங்கள் மஞ்சள்லேயே நியூவாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ். நம்ம நர்சரியில் மஞ்சளில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10க்கும் மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் செம்பருத்திங்க இருக்குங்க. அதில் இது நியூ டைப்ஸு. அதேமாரி இந்த செடி பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது. பட் செடியோட முனையில் பாருங்கள் மொட்டுகள் 10 மொட்டுகளுக்கு மேலே வச்சுருக்கு. இது அந்தளவுக்கு ஹைப்ரிட் வெரைட்டிங்க. அதாவது செடி குட்டையிலே பூ அதிகமாக பூக்கக்கூடிய வெரைட்டி. பாருங்கள் கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாங்க. பிங்க் கலர்லேயும் நம்ம நர்சரியில் 10க்கும் மேற்பட்ட கலர்ஸ் இருக்குங்க. அதில் இன்னைய வீடியோவில் 2-3 கலர் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே நியூ வெரைட்டி பூ. பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் சைஸுக்கு நல்லா பெருசாக வரக்கூடியது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க. ஆரஞ்சுலேயே இது ட்ரை கலர். அதாவது பூவோட உள் இன்னரில் பாருங்கள் ரெட்டு, அதுக்கு மேலே லைட் பிங்க்கு, அதுக்கு வெளியில் ஆரஞ்சு, மொத்தம் ட்ரை கலர் வருது. இந்த கலர் தாங்க நம்ம நர்சரியில் மதர் பிளான்ட்டாகவே நாங்களே ஒன்று வளர்க்குறோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக பூ பூக்குதுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிங்க்லேயே லைட் பிங்க்குங்க. இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக மொட்டு வைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள செடி தாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கத்திரிப்பூ கலருங்க. பாருங்கள் பூ நல்லா எந்த அளவுக்கு பிரைட்டாக வெறும் சிங்கிள் கலராகவே இருக்குது. பாருங்கள் பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் பெருசாக வரக்கூடியது. இந்த பாருங்கள் மொட்டுக்களும் நல்லா கொத்து கொத்தாக தாங்க வச்சுருக்குது. இது எல்லாமே பூனா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க. ஒட்டு அதாவது கட்டிங்ஸ் மெத்தடில் உருவானது தாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரெட்டுங்க. இது பாருங்கள் பூ நல்லா பெருசாக இருக்குது. இந்த பூவோட பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற செம்பருத்தி இதழ்கள் மாதிரி இல்லாமல் நல்லா திக்னஸாக வெல்வெட் இதழ் மாதிரி நல்லா பார்க்க சைனிங்காக அழகாக இருக்குங்க. இது பூ பெருசாக இருக்குங்கிறதுக்கோசம் மொட்டுக்கள்லாம் கம்மியாக வைக்காதுங்க. மற்ற செம்பருத்தி மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் நல்லா ஃபுல்லாக வைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள செடி தாங்க இது. நம்ம அடுத்ததாக பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான பிங்க் கலர், சிங்கிள் லேயர் தாங்க. இதுவும் பூனா வெரைட்டியில் ஒன் ஆஃப் த கலெக்ஷன்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இது ஒரு ஃப்ளேவருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிங்க்கும் மிக்ஸ் ஆன கலரில் வர ஆரஞ்சு ஃப்ளேவருங்க. சென்டரில் பாருங்கள் வெறும் பிங்க்கு மட்டும்தான் வருது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூ பாருங்கள் மீடியம் சைஸ் தான் இது வைக்கும். பட் கொத்து கொத்தாக வைக்கும். பார்த்தீங்கன்னா எல்லோவும் ரெட்டும் கலந்த மிக்சிங் காம்போவில் பூ பூத்துருக்குதுங்க. பாருங்கள் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சைனிங்காக குவாலிட்டியாக தாங்க இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா வயலட் கலருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியோட ஃபேவரட் பிளான்ட்டுங்க. இப்போ நீங்கள் இவள் நேரம் பார்த்த செம்பருத்திக்கு இந்த செம்பருத்திக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இவள் நேரம் பார்த்த செம்பருத்திகள் பார்த்தீங்கன்னா 10 பூ பூத்தாலும் 20 பூ பூத்தாலும் அந்த செடியோட முனை கிளையில் மட்டும்தான் அங்கே பூக்கும் எபிலிட்டி இருக்குது. பட் இந்த வயலட் கலர் செம்பருத்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இலைக்கு ஒரு பூ வைக்குங்க. அதாவது ஒரு தண்ணில் ஒரு கிளையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 இலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 இலைக்குமே பார்த்தீங்கன்னா 20 மொட்டு வைக்கும். அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஸ்பெஷலான பிளான்ட்டுங்க இது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பார்த்தது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் பூக்கக்கூடிய பூனா வெரைட்டி கலர்ஸுங்க. இன்றைக்கி இந்த கலர் தான் நம்ம நர்சரியில் ப்ளூமிங்காக இருக்குது. இந்த செடிக்கு நீங்கள் பேசிக்காக ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், மாட்டு சாணம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க. இதெல்லாம் கிடைக்காதவங்க நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டு அந்த உரம் போட்டிங்கனாலே போதுங்க. செம்பருத்தி செடி நல்லா ஹெல்த்தியாக வரும்.
அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் வெள்ளைப்பூச்சி தாக்குது, அது எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அந்த அஸ்வினி பூச்சி ஒரு கிளையில் வருதுன்னா, அந்த கிளையில் இப்போ 2 இன்ச்சுக்கு அஸ்வினி பூச்சி இருந்ததுன்னா 2.5 இன்ச்சுக்கு அந்த கிளையை கட் பண்ணி கிடாச்சிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா 95% நல்லா அழிஞ்சிடுங்க, செடி விட்டு போயிடும், செடி நமக்கு ஹெல்த்தியாக வர ஆரம்பிச்சிக்கும். அதேமாதிரி இந்த செம்பருத்தி செடிக்கு உரம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 15 நாளைக்கு ஒன்று சொய்யுங்க. அப்போ தான் செடி பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக குவாலிட்டியாக வளரும், பூவும் அதிகமாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா செம்பருத்திலே புஷ் வெரைட்டிங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், புஷ் வெரைட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா கோல்டன் எல்லோ தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வைஸ்ராய் செம்பருத்தி பிங்க் மட்டும்தான் இருக்குது, அதில் அந்த டைப்பில் வேறு இல்லையான்னு கேட்குறாங்க. இது அந்த மாதிரி நல்ல செடி புஷ்ஷாக, செடி ஃபுல்லாக வெறும் பூவாக இருக்கக்கூடிய மினியேச்சர் வெரைட்டி டைப் செம்பருத்தி தாங்க இது. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லோ கலருங்க. இது பூ பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் செம்பருத்தி சைஸுக்கு தாங்க வரும், பட் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சஸாக வரும். இப்போ இதிலே பாருங்கள் மொட்டுக்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது செடி மொத்தத்துக்கே 1 அடி 1 4 கிளை இருக்குதுங்க, ஆனால் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா 40 மொட்டுக்கள் வரையும் இந்த செடியில் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது எல்லோ கலருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இதே புஷ் வெரைட்டியில் ஆரஞ்சு கலருங்க. பாருங்கள் பூ எந்த பாருங்கள் பூ நல்லா எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு அடையாளம் பார்த்திங்கன்னா, மற்ற செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இலை நல்லா பெருசாக இருக்குங்க, இந்த புஷ் வெரைட்டி செம்பருத்திகள்லாம் பார்த்திங்கன்னா இலை சின்னதாக தாங்க இருக்கும், பட் அடர்த்தியாக நெருக்கமாக இருக்கும். இலைகள் அடர்த்தியாக நெருக்கமாக இருக்க அளவுக்கு செடிகளில் மொட்டுகளும் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக வைக்கும் பாருங்கள். இந்த 2 கிளையிலே பாருங்கள் 10-15 மொட்டுக்கள் வெறி இருக்குது. இந்த செடிக்கும் ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மண்புழு உரம் யூஸ் பண்ணாலே போதுமானதுங்க. இதுதாங்க அந்த வைஸ்ராய் செம்பருத்தி சைனீஸ் செம்பருத்திங்கிற பிங்க் வெரைட்டி. பாருங்கள் மொட்டுக்கள் முனையில் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பிங்க் டபுள் கலருங்க. இந்த கலர் கொஞ்சம் ரேராக இருக்குது, அதாவது மொத்தம் 200 பிளான்ட் 300 பிளான்ட் செம்பருத்தி நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா இது 1 பீஸ் 2 பீஸ் கிடைக்கிறதே ரேராக இருக்குங்க. பட் இதுவும் பார்த்திங்கன்னா புஷ் வெரைட்டி தாங்க, பூ மீடியம் சைஸ் தான் வரும், பட் மொட்டுகள் பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சஸாக வரக்கூடிய எபிலிட்டி உள்ள செடிங்க. இந்த செடியோட எல்லா ஸ்ட்ரக்சர் பாருங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது மற்ற பிளான்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் தாங்க, நல்லா திக்கான பிங்க் கலர். இது பூ பார்த்திங்கன்னா நல்லா சைஸ் பெருசாக வருங்க, பட் மொட்டுகள் பார்த்திங்கன்னா இந்த மினி செம்பருத்திக்கு ஈக்குவலாக நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய வெரைட்டி. இதுலேயும் பார்த்திங்கன்னா இலை நல்லா நெருக்கமாக அதிகமாகவே இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த செம்பருத்தி பிளான்ட் மட்டும் இல்லைங்க, இன்னும் மோர் தென் 20-30 கலர்ஸ் நம்ம நர்சரியில் இருக்குது, அது இன்றைக்கி பூக்கில். இந்த பிளான்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேயில் பாருங்கள் நம்ம நம்பர் வரும், அது மட்டும் இல்லைங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம நம்பரை கொடுப்போம், வேணுங்கிறவங்க நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மேண்டோ வில்லா கலெக்ஷன்ஸ் தாங்க. மேண்டோ வில்லாவில் பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தாங்க எல்லா நர்சரிலையுமே கிடைக்கும். இதை வந்து அலமண்டா கொடின்னு சொல்லி சொல்கிறாங்க, மஞ்சப்பூ கொடின்னு சொல்கிறாங்க, தங்க கொடின்னு சொல்லி நிறைய பேரில் சொல்கிறாங்க, அது ஊர் வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி பேர் சொல்கிறாங்க. பாருங்கள் மேண்டோ வில்லாவில் இது எல்லோங்க, நம்ம நர்சரியில் பாருங்கள் பிங்க் கலர் கிடைக்குது. இது நியூவாக வந்திருக்குங்க, ஹேங்கிங் கிரீப்பர் தாங்க. இந்த ஃப்ளவரை இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஹேங்கிங் க்ரீப்பர் தான், ஹேங்கிங் பார்ட்லேயே தான் இருக்குது. இந்த க்ரீப்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செமி செட் பிளேஸ்லையும் வச்சுக்கலாங்க, வெயிலான பிளேஸில் நீங்கள் 2 கிளைமேட்டில் எப்படி வச்சிங்கனாலுமே நல்லா க்ரீப்பர் ஏறி பூ கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள செடி தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதில் ரெட் கலர் இருக்குது, ரெட் கலர் பூ உள்ளதுனால வீடியோவில் காமிக்கலைங்க. அதே மாதிரி இந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தாங்க ஸ்டாக் கிடச்சிருக்கு, அதனால் அந்த பிளான்ட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டில் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதேமாதிரி ஸ்டாக் தீந்துருச்சினாலும் கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க, கிடைக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டியான நைட் குயின் பிளான் தாங்க. நைட் குயின் பிளான்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் உங்களுக்கு எல்லா நர்சரிலையுமே கிடைக்குங்க. இது பாருங்கள் எல்லோ கலர், கோல்டன் எல்லோம்பாங்க. பாருங்கள் பூ நல்லா கொத்து கொத்தாக சரஞ்சரமாக தாங்க தொங்குது.
அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒட்டு மெத்தடில் உருவான செடிங்க. இது பார்த்தீங்கன்னா ஒட்டு மெத்தடில் உருவான செடி தாங்க. அதாவது நார்மல் நைட் குயின் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸில் போடுவாங்க, இது கிராஃப்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிளான்ட் மாதிரி வெயிலில் நட்டிங்கனாலே நல்லா கொத்து கொத்தாக பூ வருங்க. புதுசாக வர பிளான்ட் தாங்க. மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்க இதை 21x21 க்ரோ பேக் சைஸில் வச்சிங்கன்னா நல்லா செடி புசியாக ஹெல்த்தியாக வருங்க, பூ கொத்து கொத்தாக பூக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரியில் இன்றைய லோடில் வந்திருக்கான ரேரான பிளான்ட்ஸில் இது ரெண்டு பிளான்ட் இந்த வீடியோவில் காமிச்சிருக்குங்க. மீதி ரேரான பிளான்ட்லேயே மெடிசன்ஸ் வந்திருக்கு, ஃப்ளவரிங் வந்திருக்கு, அது நாளைய வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்து கொஞ்சம் பேசிக்கான ரோஸ் கலெக்ஷன் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நாட் ரோஸ்லேயே இது பார்க் ரோஸும்பாங்க. பாருங்கள் பூ பார்க்குறதுக்கு டிஎஸ் ஸ்ட்ரக்சரில் கப் சைஸில் பூத்துருக்கு. இந்த ரோஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நிஜாம் பாக்கு வாசம் அப்படியே அதில் அதிகமாக அடிக்குதுங்க. நீங்கள் பாக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரும் இந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ மற்ற ரோஸில் பார்த்தீங்கன்னா பன்னீர் வாசம் வர மாதிரி இதில் பாக்கு வாசனை ரொம்ப அதிகமாக வருதுங்க, நல்லாவே இருக்குது. அதேமாரி செடி பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி தாங்க. பாருங்கள் ஒட்டு மெத்தடில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா இலையோட கார்னெல்லாம் நல்லா சொரசொரப்பாக இருக்குங்க. மற்ற ரோஸுக்கும் இதுக்குள்ளான வித்தியாசம் தாங்க. பூ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கொத்தாவே பூக்குதுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தாங்க. பன்னீர் ரோஸ்னால் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் பூக்குங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க சாப்பிட்ற ரோஸும்பாங்க. அதேமாதிரி இந்த ரோஸும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட்டு தாங்க. கிராஃப்டிங்கில் உருவாக்குறதுனால பார்த்தீங்கன்னா பூ நல்லா பஞ்ச் பஞ்சாக வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீடுகளில் வளர்க்குற செடி ஹைட்டு போயிடுது, பூக்க மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. செடி அந்த மாதிரி ஹைட் போகிற பிளான்ட்டை நீங்கள் வெயில் கம்மியாக இருக்கிற டைமில் கவாத்து பண்ணி விட்ருங்க. ஒரு செடியை நீங்கள் 3 முறை 4 முறை அந்த மாதிரி கவாத்து பண்ணிட்டீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா கொட்டையிலே உங்களுக்கு நல்லா பஞ்சஸாக மொட்டு வைக்கிற அளவுக்கு எபிலிட்டி அந்த செடிக்கு மாறிக்குங்க. நீங்கள் கவாத்து பண்ணுற டைமில் மட்டும் வெயில் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பட்ரோஸுங்க. அதாவது முதல்ல இந்த ரோஸில் தாங்க மாலை கட்டுவாங்க. அப்புறம் இப்போ வேறு பன்னீர் வந்ததுக்கப்புறம் இதில் மாலை கட்டுற அந்த இதை விட்டாங்க. பட் இந்த ரோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாசம் அதிகமாக இருக்குங்க. பன்னீர் ரோஸை கம்பேர் பண்ணதில் இது பார்த்தீங்கன்னா பூ 4 நாள் 5 நாள் இதழ் கொட்டாதுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸுங்க. இதில் ஃபேரி ரோஸ் கொடி ரோஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. கொடி ரோஸில் பார்த்தீங்கன்னா 5-6 கலர்ஸ் இருக்குதுங்க. பட் இப்போ அது கொஞ்சம் ஸ்டாக் அன்அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலருங்க. அதேமாதிரி இந்த ஃபேரி ரோஸும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடில் தாங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது பிளான்ட்டு கொஞ்சம் ஹைட் ஏறது கொஞ்சம் டிலே ஆகுமே ஒழிய பூ பஞ்ச் பஞ்சாக பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 7 days ரோஸ் தாங்க. 7 days ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிங்க்கு சாண்டல். இது பார்த்தீங்கன்னா பிங்க்லேயே லைட் பிங்க்குங்க. சாண்டல்னு பார்த்தீங்கன்னா நல்லா பால் வெள்ளை கலர்லேயே நல்ல சாண்டல் கலர்லேயே வருதுங்க. 7 days பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடில் உருவானதுங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா நாட் ரோஸ் பூவோட ஸ்ட்ரக்சரில் வருது, பட் வாசம் வரலைங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆந்திரா பன்னீர்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை காட்டில் விவசாயமாகவே பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த ரோஸ் தாங்க மாலை கட்டி விற்க யூஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் ரோஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாரி இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடில் உருவானது தாங்க. கிராஃப்டிங் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் நல்லா பஞ்சஸாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்த பிளான்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.